இன்றைய ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. சில பேருக்கு வந்து இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற விஷயங்கள் என்னென்னா, சில பேருக்கு வந்து ஒரு நோய் காரணத்தினால குழந்தை பேர் இல்லாமல் இருப்பாங்க. இது வந்து ஆண்கிட்ட இருந்தாலும் சரி, பெண்கிட்ட இருந்தாலும் சரி, சரிங்களா? அந்த குழந்தை பேர் வரும்பொழுது சில பேர்த்துக்கு அந்த வயிற்றில் தங்காது, சில லேடிஸ்க்கு. சில ஆண்களுக்கு வந்து சில பிரச்சனைகள் இருக்கும், சரிங்களா? அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்களில் குழந்தை பேருக்காக நிறைய செலவுகள் பண்ணி பார்த்தும் சில பேருக்கு அந்த குழந்தை பேர் கிடைக்காது. அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் சித்த மகாபுருஷர்கள் சொன்ன விஷயங்கள் தான் இப்போ நம்ம சொல்லித்தரோம், சரிங்களா? இது நம்ம தொடர்ந்து அந்த சீரீஸாக சொல்லி வந்துகிட்டே இருக்கோம். அப்போது இதில் என்ன நம்ம சொல்லப்படுது அப்படின்னா, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம செஞ்சுட்டே வரும்பொழுது அதுக்குள்ள வழிகள் கொடுத்துரும் அந்த சுவாமி வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த வழிபாடுகள் நீங்கள் செஞ்சு வரும்பொழுது அதுக்குள்ள வழிபாடுகள் கொடுக்கும்போது அந்த திடத்தையும் கொடுத்துரும், அதுக்கான விஷயங்கள் மாறுங்கிறதுல திண்ணமான தகவல். ஏன்னா இதனால் ஜெயித்தவங்க பல பேர், சரிங்களா? இன்றைக்கி வந்த சில விஷயங்களை நம்பி ஏமாந்து போகிறத விட தெய்வத்தை வணங்கி அதில் சித்த மகாபுருஷர்களும் யோகிகளும் மகான்களும் சொன்ன விஷயங்கள் வரும்பொழுது அதுவே நமக்கு வெற்றி கொடுக்கும், சரிங்களா? அதை விட்டுட்டு நம்ம இதை பண்ணுறோம், அதை பண்ணுறோம், அதை பண்ணுறோம், இதை பண்ணுறோம், நம்ம கன்ஃபியூஸ் ஆகிறதோட நம்ம கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி தமிழ்குடி, அதே மாதிரி இந்திய கலாச்சாரம்ங்கிறது உலகத்திலேயே ஒரு பெரிய கலாச்சாரம்ங்கிறதையும் நம்ம மறந்துடக்கூடாது. அதனால் இந்த வழிபாடுகளை செஞ்சுட்டு நீங்கள் அதை பண்ணவே நிறைய மாற்றங்கள் கொடுக்கும். இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா, ஜனனகால ஜாதகத்தை ஒரு நல்ல ஜோதிடரிடம் போய் பார்த்து, உங்களுக்கு குடும்ப ஜோதிடராக இருக்கும், சில நேரங்களில் அந்த நேரத்தில் குடும்ப ஜோதிடரை போய் பார்க்கும்பொழுது சில மாற்றங்கள் வர்றதுக்கு வந்து கிடைக்காம கூட இருக்கலாம். அந்த டயத்தில் ஒரு சேஞ்ச் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஜோதிடரிடம் போய் நீங்கள் கொண்டு போய் காட்டுங்க. போய் காட்டிட்டு வழிபாடுகளை தெரிஞ்சுக்கோங்க. வழிபாடுகளை நான் ஏன் தெரிஞ்சுக்க சொல்கிறேன், ஒவ்வொரு டைமும் சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா, ஜோதிடம் என்பது உண்மையே, நவக்கிரக அரசர்கள் என்பது சக்தியானவர்கள் தான். ஆனால் நவக்கிரக அரசர்களுக்கே சக்தி வேணும் அப்படின்னு சொன்னால் அது இறைவனிடம் போய் தான், ராகு பகவானாக இருந்தாலும் அதிதேவதா வழிபாடு பிரதித்த தேவதா வழிபாடுன்னு சொல்லிட்டு வேதங்களில் வரும். அது வடமொழியில் இருக்கிறனால விட்டுறலான்றதுனால சொல்லலை. அப்போது எதுக்காக அதை நான் சொல்ல வரேன் அப்படின்னா, அதுக்குன்னே சில பூஜைகள் உண்டு. அப்போது அந்த ராகு பகவானுக்கு சக்தி வேணும்னா எப்படி வந்து துர்கை அம்மனை வணங்குறாரோ, கேது பகவானுக்கு சக்தி வேணும்னா காளியையும் விநாயகரையும் வழிபடுறாங்க. அப்போ யார் ஜெயித்தாங்க? இப்போ தெய்வம் தான் ஜெயிக்குது. அப்போ அந்த தெய்வத்தை நான் வழிபடுங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அந்த வழிபாடுகள் செய்யும் பொழுது வேகமாக வந்து தலையில் பாறாங்கல் விழுகிறதுக்கு பதிலாக காக்கா எச்சம் விழும். இது நான் சொல்லலைங்க, ஆதிசங்கரர் சொல்கிறது. அதனால் இந்த வழிபாடுகள் மூலமாக பரிகாரங்கள் அடைகிறதே ஒரு நல்ல சிறந்த பரிகாரமாக இருக்கும். அந்த வகையில் வந்து நம்ம பார்க்கும் பொழுது இப்போ நம்ம செஞ்சுக்க போகிறது இந்த மாதிரி பிரச்சனைகளில் இருக்காங்க. இது நீங்கள் செய்ய வேண்டியது என்றைக்கு ஆரம்பிங்க அப்படின்னா, பஞ்சமி திதியில் ஆரம்பிங்க. பஞ்சமி திதியில் ஆரம்பிக்கலாம், இல்லை பௌர்ணமி திதியில் ஆரம்பிக்கலாம். அப்போது பஞ்சமி திதியில் ஆரம்பிக்கும் பொழுது இதுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு செஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, மொதல் நாளே உங்கள் வீட்டில், அதாவது பௌர்ணமி திதி ஆரம்பிக்கிறீங்கன்னா மொதல் நாளே க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி வச்சுக்க வேண்டியது. சுத்தப்படுத்தி வச்சுட்டு உங்களால் ஆன விஷயம், சரிங்களா? இதுக்கு இந்த நெய்வேத்தியம் போடணும் அப்படிலாம் இல்லை, உங்களால் என்ன நெய்வேத்தியம் பண்ண முடியுமோ, அதை படையல் போட முடியுமோ, அந்த படையல் எடுத்துகிட்டு சுவாமிக்கு ரெடி பண்ணி வச்சுக்கிறது. அதுக்கப்புறமா நீங்கள் அதை செய்கிறதுக்கு அன்னைக்கு வந்து நீங்கள் செஞ்சுக்க வேண்டியது வந்து, நெய் தீபம் ஒரே ஒரு நெய் தீபமாவது இருக்கிற மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. மொத்தம் இதில் ஏற்ற வேண்டியது வந்து மூணு தீபங்கள் ஏற்றணும். மூணு தீபத்தில் வந்து ஒரு நெய் தீபம் இருக்கணும். மிச்ச விளக்கு உங்கள் வசதிக்கு என்ன இருக்கோ அது அந்த எண்ணெயில், நல்ல எண்ணெயிலேயோ இல்லை நெய்யிலேயே கூட நீங்கள் ஏற்றிக்கலாம், சரிங்களா? இந்த தீபத்தை ஏற்றி வச்சுக்கிறது. இப்போ நீங்கள் மனசார நினச்சிக்க வேண்டிய விஷயங்கள், ஃபஸ்ட்டு நீங்கள் நினைக்கிறது விநாயகரோட வழிபாடு பண்ணணும். இதில் நிறைய அருகம்புல் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த அருகம்புல்னால் விநாயகருக்கு நீங்கள் செஞ்சிக்க வேண்டியது, ஏதாவது ஒரு அக்ஷரங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுனா, பீஜ அக்ஷரங்கள் தெரிஞ்சால் அந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு நீங்கள் வந்து விநாயகருக்கு அருகம்புல்னால் போட்டுட்டே வரலாம், சரிங்களா? அப்போ நீங்கள் என்ன மனசாரம் நினச்சிக்க வேண்டியது, ஓம் மக்கரதுண்டாயகும் சுவாகம், ஓம் மக்கரதுண்டாயகும் சுவாகம், மக்கரதுண்டாயகும் சுவாகம்னு அந்த அர்ச்சனை மாதிரி பண்ணிகிட்டே வாங்க. ஒரு 108 தடவை பண்ணிவிட்டு, சரிங்களா? அப்போ 108 எனக்கு தெரியாதே, நான் என்ன பண்ணுவேன்னா, கவுண்டிங் மிஷின் கூட இருக்குங்க, அதை நீங்கள் கிளிக் பண்ணி கூட நீங்கள் வச்சுக்கலாம், சரிங்களா? இப்போ ஓம் மக்கரதுண்டாயகம் சுவாகான ஒரு தடவை கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிகிட்டே வரலாம். பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் நினச்சிக்க வேண்டியது, ஒரு 16 முறை உங்களுடைய குல தெய்வத்தை மனசார நினச்சிக்கிறது. ஓம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகாய சரிகா பராக். அப்போ உங்களுக்கு கருமாரி அம்மன் தான் குலதெய்வமாக இருந்தால் கருமாரி அம்மன் தேவாய சரி தேவிகாய சரிகா பராக் அப்படின்னு சொல்லி நினச்சிக்க வேண்டியது. அதே மாதிரி உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில், இது உங்களுடைய ஜனனகால ஜாதகம்னா உங்களுடைய ஜாதகத்தில் உள்ள சூட்சமமான அந்த தெய்வத்தையும் தெரிஞ்சு வச்சுட்டு
இந்த வழிபாடுகளை செய்யணும். இப்போ இந்த கணவன் மனைவி இருக்கும்பொழுது, குழந்தை பிறக்கும் பொழுது இந்த கணவன் மனைவியும் சேர்ந்து செய்கிறது, இது அதி உத்தம பலனை உடனே கிடைக்கும். இல்லை இப்போ இதில் மனைவி வந்து ரொம்ப பக்தியாக இருக்கிறாங்க, கணவர் வந்து நம்ம வழிபாடு செய்ய மாட்டோம் அப்படின்னு சொன்னால் கணவனுக்காக செய்யலாம். ஆனால் கணவனுக்காக செய்யும் பொழுது என்ன ஆகும்னா 50% பலன் தான் கிடைக்குங்கிறது தான் உண்மை, சரிங்களா? ஆனால் அதை நீங்கள் விடாமல் ஒன்றுமே செய்ய, சம்திங் இஸ் பெட்டர் தான் நத்திங் அப்படிங்கும் பொழுது அவங்க செய்யாமல் இருக்கிறதுக்கு அவங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடையும் சேர்த்து இந்த வழிபாட்டில் சேர்த்துக்கிறது நல்ல உத்தம பலனை கொடுக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்க வேண்டியது, ஒருவேளை நீங்கள் பஞ்சமி திதியில் நீங்கள் ஆரம்பிக்கிறவங்களாக இருந்தால் நீங்கள் மனசார நினச்சிக்க வேண்டியது மகாவராகியை மனசுக்குள்ளே நினச்சிக்கணும். இந்த மகாவராகி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராஜராஜ சோழன் வழிபட்டு நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயிலில் நம்ம தமிழகத்துக்கு ஒரு மிகப்பெரிய மாமன்னரான ராஜராஜ சோழன் டெய்லி வழிபடக்கூடிய தெய்வம் மகாவராகி. அப்போ அவர் சொல்கிற மந்திரம் என்னென்னா, ஓம் குண்டலி புறவாசினி சண்ட முண்ட விநாசினி பண்டிதஸ்ய மனோன்மணி வாராகி நமோஸ்துதே அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபிணி அஷ்டதாரித்ரிய நாசினி இஷ்டகாம பிரதாயினி வாராகி நமோஸ்துதே அப்படின்னு சொல்லி சொல்லிக்கலாம். விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் வந்து தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் உள்ளே போகும்போது என்ட்ரன்ஸில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருப்பாங்க, சரிங்களா? அங்கே போயும் வழிபடலாம். இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டிலையே வழிபடலாம். இந்த வழிபாடுகளையும் செஞ்சுட்டு இந்த வழிபாடுகள் செய்யும் பொழுது அம்பாளுக்கு இப்போ நீங்கள் வாராகி அன்னைக்கு இதை நீங்கள் பண்ணுறீங்கன்னா ஒரே ஒரு மாதுளம் பழமும் அதே போல் நீங்கள் செஞ்சிக்க வேண்டியது வந்து அதோட அந்த நைவேத்தியத்தோடு சேர்த்து கொஞ்சோண்டு டேட்ஸ் எடுத்துகிட்டு அந்த டேட்ஸில் வந்து கொஞ்சோண்டு தேன் கலந்து வைங்க, வாராகிக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதனால் இதை நீங்கள் எடுத்து வச்சுக்க வேண்டியது. இதோடு சேர்த்து இந்த நோயினால் தானே சில தடைகள் வருது இல்லையா, இந்த நோய் தீர்றதுக்கான மந்திரத்தையும் சொல்லி கொடுத்துறேன், சித்தர் வழி மந்திரத்தையும் சொல்லி கொடுத்துறேன். அந்த மந்திரம் என்ன அப்படின்னா, ஓம் அங் சிவாய நம, ஓம் அங் சிவாய நம. இந்த மந்திரத்தை சொல்லி முடித்தது ஒன்று. அதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டியது ஓம் அரி ஓம் சிவாய நம, அரி ஓம் சிவாய நம. ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரமும் சொல்லிட்டேன் நோய்க்கு உள்ளது. அதுக்கப்புறம் இந்த மந்திரத்தை சேர்த்து சேர்த்து சொல்லுங்கள். இதை சேர்த்து சேர்த்து சொல்லும் பொழுது என்னாகும்னா நோயை தகர்க்கும், அதே போல் அந்த குழந்தை பேருங்கிறது உருவாகும். இது யார் சொன்னதுன்னா, என் குருவான கருவூரார் சொன்ன மந்திரம். கருவூரார் அப்படின்னா யார் ஒருத்தரை கருவூராரை வழிபடுறாங்களோ அடுத்த ஜென்மம் கிடையாதுங்கிறது சாஸ்திரத்தில் சொல்லப்படுதுங்க. அப்போது இந்த கருவூராரை வழிபட்டு இந்த மந்திரத்தை மனசார நீங்கள் நினச்சிட்டப்பாகவும் கருவூரார் சித்தரே நம அப்படின்னு சொல்லிட்டு மனசார நினச்சிக்கலாம். அந்த கரூர் அப்படிங்கிறது வந்ததுக்கு காரணமே அந்த கரூரார் சித்தர்னால தான் வந்ததுங்க. அப்போ நீங்கள் கரூராரை மனதார நினச்சி இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபம் செஞ்சுட்டு வரும்பொழுது என்ன ஆகும்னா, கண்டிப்பாக உறுதியாக உங்களுக்கு குழந்தை பேறுகள் பிறக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் எந்த பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் இந்த தெய்வ சங்கல்பத்தோடு நீங்கள் பண்ணி பண்ணும் பொழுது கண்டிப்பாக உறுதியாக இது நடக்கும். அப்படி நல்லபடியாக உங்கள் வாழ்க்கையில் மாறுதல்கள் வந்ததுக்கப்புறமா நீங்கள் கூப்பிட்டு சொல்லும் பொழுது எங்களுக்கும் அதில் ஒரு சந்தோஷம் கிடைக்குங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தும் கிடையாது அன்பர்களே. இதே மாதிரி உங்களுக்கு ஒருவேளை ஜனனகால ஜாதகத்தை பார்த்துட்டு நிறைய வழிபாடுகள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் பின்னாடி உள்ள நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நம்ம பெய்ட் கன்சல்டேஷன்ஸ் மட்டும் தான் பண்ணுறோம். நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன். நன்றி, வணக்கம். ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா.